ஹலோ மக்களே, நான் உங்கள் விஜய். நாம் பார்த்து கொண்டிருப்பது ஒசூர்காரன் சேனல். நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு விலாக் போட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னென்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம வேலை, வீடு, குழந்தைங்க அப்படின்ட்டு நம்ம டைம் போயிருதுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணிச்சுங்க. ஸோ எல்லோரும் லைஃப்பும் அப்படி தானே இருக்கும், யாருக்குமே ஃப்ரீ இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல், ஒரு ஃபீலிங் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ரெசார்ட்ஸு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்திருக்கிறது எங்கன்னா, எங்கள் ஒசூருக்கு மிக அருகாமையில் இருக்கிற சூளகிரி அப்படின்ற இடத்துல இருக்கிற சின்னார்கிட்ட இருக்கிற மான்யா ரெசார்ட் அண்டு ஃபார்ம்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இதில் வந்தவுடனே, உள்ளே வந்தவுடனே ஃபஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. என்னடா அது வெல்கம் ட்ரிங்க் அப்படின்னு பார்த்தா, அட லெமன் ஜூஸு, சரி ஓகே அப்படின்ட்டு அதை குடிச்சிட்டு என் பொண்ணு கொடுன்னு அவளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு உள்ளே பார்த்துங்க. உள்ளே எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டு தாங்க, ஏன்னா ஃபுல் டே ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு இடத்துல எல்லாமே சேர்த்து கிடைக்குதுன்னும் போது கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோமா, சரின்ட்டு நானும் எங்கள் ஒய்ஃபு எங்கள் பாப்பாவும் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோங்க. உண்மையாகவே எனக்கு எப்படா இறங்குவோன்ற ஆசை வந்துச்சு, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் எல்லாமே ரூம்ஸ் இருக்குது. ஸோ நாம் வந்து உள்ளே வந்து எல்லாமே செக்இன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே அப்படியே நானும் எங்கள் ஒய்ஃபு பாப்பாவும் ஒரு வாக் போட்டு அப்புறம் உள்ளே போயிட்டோங்க. உண்மையாகவே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஏன்னா இது வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றது நான் காட்டுறேன். என் பொண்ணுக்கு தாங்க ஒரே ஜாலிங்க, வாடாசாமிங்க ஒன்னொடனே எவ்வளோ ஹாப்பியாக ஓடி வராங்க பாருங்களேன். அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. ஸோ வந்த உடனே பார்த்தோம்னா அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது. ஸோ இன்டோர் கேம்ஸு அவுட்டோர் கேம்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு அவுட்டோர் கேம்ஸ் முடிச்சிடலான்ட்டு போயிட்டு அப்படியே அவுட்டோர் கேம்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ என்ஜாய் பண்ணிவிட்டு குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. அது என்னன்னு பார்க்குறீங்களா, இங்கே பாருங்கள். நானும் எங்கள் ஒய்ஃபு இந்த மாதிரி போயிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே நான் ஃபஸ்ட் டைம் எனக்குன்றதால ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போன மாதிரியே சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே குழந்த மாதிரி விளையாடிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றது பாருங்கள். அப்புறமா இந்த ஸ்கைட்டிங்கில் என் பொண்ணு தாங்க உண்மையாக ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அது முடிச்சுட்டு அப்புறமா அவுட்டோர் கேம் என்னென்னு பார்த்தா கிரிக்கெட்டு. சரி ஓகேன்ட்டு ஏதோ ஒரு அண்ணன் தெரிஞ்சவர் அங்கே இருந்தார். ஸோ அவர் பால் போட்டார், நாம் அடிச்சிருவோமான்ட்டோன்னே அப்படியே ஒரு பால் அடிச்சுட்டு அப்புறமா நம்ம ஸ்விம்மிங் போயிட்டோங்க. உள்ளே வந்து பார்த்தா என் பொண்ணு பாருங்களா என்னம்மா டான்ஸ் ஆடுவா, எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ரைன் டான்ஸில் வந்து சாங்ஸ்லாம் குத்து டான்ஸ் போட்டு சூப்பரான என் பொண்ணு ஸ்டெப்பு பாருங்களேன், செம்மையாக அவர் என்ஜாய் பண்ணா. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் எங்கள் ஒய்ஃப் ஆடலான்னு, எங்கள் ஒய்ஃப் ஒரே கூச்சம், இருந்தாலும் வாமா ஆடலான்ட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பு சும்மா போட்டு அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணங்க. எல்லாருமே கூச்சம் இல்லாமல் எல்லாருமே ஃப்ரீயாக ஒரு ஃப்ரீ மைண்டாக டான்ஸ் ஆடினாங்க. என்னென்னா நம்ம வந்து லைஃப்பில் வந்து எல்லா நாளுமே வீட்லேயும் கம்பெனிலேயும் போயிருதா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மெயினாக இந்த ஒரு விஷயம் பாருங்களேன், இந்த ஸ்லைடு இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளோர் பில்டிங் ஹைட்டில் இருக்குது. என்னடா இவ்வளோ ஹைட்டாக இருக்கேன்னும் போது ஃபஸ்ட்டு ரவுண்டு ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்ட் போகும்போது அவ்வளோ பயமாக இருந்துச்சு. சரின்னும் போது அப்புறமா அடுத்தடுத்த ரவுண்டு வரும்போது ஜாலியாக இருக்கும். நான் மேலே உக்காந்துட்டு கிட்டே வரும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. இன்னொன்று விஷயம் பண்ணுங்கள், இதில் இப்படி நீங்கள் ரைடு போகிறீங்கன்னா கையெடுத்து ஷோல் இதில் செஸ்ட்டில் வச்சுக்கோங்க, அப்படி வச்சா நம்மளுக்கு அடிப்படாமல் இறங்கலாம். அப்புறம் ஏன் பொண்ணு பாருங்களேன் ஒரு பலூன் எடுத்து அதில் உட்கார வச்சுட்டு எவ்வளோ சூப்பராக அவள் என்ஜாய் பண்ணாங்க. உண்மையாக சொல்கிறேன், ரெண்டு வயசு குழந்தைன்னு யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணுறா. உண்மையாக யாருக்காக போகிறோமோ இல்லையோ, நம்ம குழந்தைங்க நம்ம சுற்றி நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ண வேண்டியது தாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 800 பர் ஹெட்டுங்க. ஸோ கண்டிப்பாக அந்த 800 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். அது முடித்தோடனே சாப்பிட கூப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தட்டை எடுத்துகிட்டு போனால் லைனாக எல்லாமே வச்சுருவாங்க. என்னென்னடா இருக்குதுன்னு பார்த்தா முட்டை இருக்குது, சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, பாயாசம், கபாபு, பிரியாணி, சிக்கன் பிரியாணிங்க. அட நாம் சூஸ் பண்ணது எப்பவுமே வெஜ்ஜு வீட்டில் சாப்பிட்றோமே, நான்வெஜ் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் பார்த்தவுடனே வாய் எச்சில் ஊறிச்சு. அப்புறமா பிரியாணி சாப்பிட்டு அந்த கபாப் சாப்பிட்டேன். உண்மையாக சொல்கிறேன், தரமாக இருக்கன்றதை விட சாப்பிட ஓகே நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்டோர் கேம் போயிட்டோம். இந்த வேல் பூலன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த குச்சி எடுத்துகிட்டு பால் அடிக்கிறது, அது இல்லாமல் கேரமு, செஸ்ஸு, பேட்மிண்டனு, டென்னிஸு, ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து நான் சூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து புது கேமாக இருக்குது, இந்த கேரம் காயின் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி காயினில் வந்து ஒரு ஸ்லைடிங் கேப் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து இந்த மாதிரி வச்சு அடிக்கிறது. ஸோ எங்கள் ஒய்ஃப்க்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிச்சு, நானும் சூப்பராக விளையாடினுங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறமா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பைக் ரைடெலாம் வச்சுருக்காங்க, பட் இன்னும் அது ஸ்டார்ட் பண்ணல.
பட் சும்மா உள்ளே இருக்குது. சரி அதில் நானும் உட்காந்து ஜாலியாக ஃபுல் டே என்ஜாய் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க, சரி 5:30 ஆயிடுச்சு, எல்லாருமே கிளம்பிட்டாங்க, ஸோ இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும்ன்ற மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்றைக்கு ஒரு நாள் ஃப்ரீயை ஒதுக்கி மைண்டு ஃப்ரீயாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சூளகிரியை தாண்டி ஒரு 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா சின்னாருன்ற ஊர் வரும். அங்கே லெஃப்டில் தான் மான்யா ரெசார்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி உங்கள் லொக்கேஷன் மறக்காமல் இப்போ போங்க. யார் யார் போயிருக்குன்னு கமெண்ட்